ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ட்ரிப். இன்றைக்கி நம்ம கூட ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த சேனலை அவங்க கண்டினியூ கூட பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வாங்க நம்ம அந்த ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வாவ் ட்ரிப். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, புலிகுண்டு மலையில் இருக்கோம். நம்ம எப்படி இந்த புலிகுண்டு மலைக்கு வந்தோம்னா, ஜோலார்பேட்டில் கிளம்பி வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், சித்தூர் வழியாக இந்த புலிகுண்டு மலைக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம். இப்போ நம்ம இந்த மலை மேலே ஏற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலையில நிறைய பூச்சிகள் எல்லாம் இருக்கு, பாத்தி இருங்க. முடியாது, அப்படி சொல்லடா ஆண்டா, என்னால முடியும், நான் ஏறுவேன்னு சொல்லு. நம்மளை விட அதிகமாக என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பேர் தான். இன்னைக்கிட்டே அவங்களது நான் சும்மா கூட அக்கம்படி தான் பண்ணுறேன். பயங்கரமாக இருக்கு பிளேசஸ் எல்லாமே. போகலாம் ஆண்டுமா, குரங்கு ஓடிக்கிட்டே இருக்குது. பாகுபலி ஏறிட்டான்ப்பா மேலே ஆண்டோ. அவ்வளோதான், வந்துட்டோம் அவ்வளோதான். வா, நம்ம அடுத்து இங்கே ஏறப்படும். இல்லை ஆண்டோ, அவன் ஏறிட்டு போறக்கு நீ போகிறோம். ஆண்டோ இங்கே பாகுபலி முன்னாடி போயிட்டுருக்காரு. பாகுபலி நிற்கவே மாட்டுறாரு. இங்கே பாருங்க, பின்னாடி சோட்டா பீம் பாருங்க. இந்த சோட்டா பீம் வந்து செம்ம பண்ணு. குகை இருக்கா? செஞ்சு நாஃப் ஆயிடுச்சாம்பா. ஆ ஏறு. எது குகைன்னு? ஆ அப்பா, ஆமாப்பா, குகை மாதிரி தான் போகுது. ஆ சரி. இந்த புலிகுண்டு மலையை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இதனுடைய ஷேப் இருக்கு இல்லையா, இதனுடைய அமைப்பு பார்க்குறதுக்கே லிங்கம் போல் இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் சரி. இந்த பயங்கர டஃப்பாக இருக்க மேலே அவ்வளோலாம் இல்லை தானே, சென்டரில் மட்டும் அவன் குழந்தைங்க பார்த்துட்டு. அந்த ஒரு அந்த நேரம் ஏறுற வழியா? ஆ இப்போ பார்த்து ஓரத்தில் பார்த்து போகணும், ஓரமாக போகணும். சொல்லு அண்ட்டா, எப்படி இருந்துச்சு இது வரைக்கும்? எங்க கொட்டவே இல்ல வேறுவை. அப்படியா பேசுவோம். அஜோ இங்க பாருங்க, இங்க பாருங்க, மேல எல்லாம் இடிச்சிருக்கோம். இப்பதான் நல்லா இடிச்சுக்கணும். கொஞ்சம் மேல கொஞ்சம் பார்த்து வாங்க, நடக்கும்போது இடிச்சுக்குவீங்க. இப்படிவா ஓரமாவா. இது வந்து ஒரு 1000 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு மலை. இந்த மலையோட உச்சியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதான் இங்கே ஸ்பெஷல். மகர் சங்கராந்தி அப்படின்ற நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க.
அது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய ஜனவரி 14ஆம் தேதி நம்மளுக்கு பொங்கல் அப்போ, இங்கே மகர் சங்கராந்தி, அப்போ தான் இந்த மலையில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும். மற்ற நேரங்களில் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, 1 or 2 ட்ரக்கர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இது ஒரு ட்ரக்கிங்க்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். இப்போ ஏறதோ சூப்பராக ஏறணும், ஏறு பார்க்க செமையாக இருக்குது. இதுக்கப்புறம் ஏறு தான், எங்கே ஏற பாமா, ஏறு அப்படியே ஏறு, ஏறு அப்படியே ஏறு. அவ்வளோதான், சைடில் கட்டியை பிடிச்சி குச்சி பிடிச்சினு ஏறி நேரு நீ மாட்டினேன். நான் உன் பின்னாடியே வந்துட்டுருப்பேன். நீ ஏன் பயப்படுற, ஜாலியாக ஏறு, யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடிலாம் இதில் வந்து இது இருக்காது, கம்பியெலாம் இல்லாதப்போ ஏறி இருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான், வெரி குட். ஸோ அதுக்கு மேலே இன்னும் இருட்டாக இருக்கு பாரு, அது இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். ஆமாம், பொறுமையா, உன்னால முடியும். உன்னால முடியல, என்னால முடியும் சொல்லணும்டா. ஜாலியா இருக்கு போ, இதுதான் அட்வென்ச்சர். ஸோ நாங்கள் வந்த வழியை பாக்குறீங்களா, இப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே, டவுன் அது. இங்க பாரு, ஒரு கல் எப்படி எப்படி படுத்துட்டு இருக்கு பாரு, இந்த கல். ஸோ ஃபைனலா ஏறிட்டாங்கப்பா. ஆ, தண்ணி குடிப்பா, தண்ணி குடிங்க. இப்படிதான் ஏறி வந்தோம். பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரக்கிங் வேணும் அப்படின்னா புளிகுண்டு மலை தான் உங்களுக்கு. ஸோ அஜு ஆண்டு போய் வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அந்த நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். வரும்போது கண்டிப்பாக லைட் கொண்டு வாங்க. லைட் இருந்ததுனால கொஞ்சம் பயம் இல்லை பசங்களுக்கும், லைட் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். பட் வரும்போது நீங்கள் லைட்டோட வந்தால் சூப்பராக இருக்கும். போகிறோம், நம்ம மேலே போகிறோம். வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ற, இது பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்கு, நீங்களும் சேர்த்து வாங்க. என்ன ஜான், உங்களுடைய நீங்க வாங்க, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன ஜான், உள்ள பேசுறது பெரிய விஷயம். அஜு, உன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லப்பா. வியூவர்ஸ்க்குலாம் நீங்க யாருன்னு தெரியாது. இன்ட்ரோ듀ஸ் பண்றானா, சிவப்பு கலர். ஆண்டோ. உங்க ஃபுல் பேர் என்ன? ஆண்டோ பிரின்ஸ். உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. மை நேம் இஸ் கெனி ஜான் டூ. நீங்க என்ன படிக்கிறீங்க? Fourth standard, Infant Jesus Matriculation School. Second standard. எங்க படிக்கிறீங்க? Infant Jesus Matriculation School. எங்க? ஜோலார்பேட். வெரி குட். ரெடி, நான் எங்க போட்டோம்? இதுல பேக்ல போடு. பிளாஸ்டிக்ல கீழே போடு பேக்ல. நீங்க ஏன் வாவ் ட்ரிப்புக்கு வந்தீங்க ரெண்டு பேரும்? ஏன்னா நீ எங்களுக்கும் வாவ் ட்ரிப்னா பிடிக்கும், அதனால தான் நாங்க வந்தோம். வாவ் ட்ரிப்லயும் எந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் நானும் யோசிச்சு பார்த்தேன், அதுக்கும் வந்தோம். சோ என்ஜாய் பண்றீங்களா வாவ் ட்ரிப்ப? எப்படி ஏறு, ஏறு பார்க்கலாம், நானும் பாக்குறேன். நீ எப்படிதான் ஏறணும்? குழந்தை ஏஞ்சி நில்லு, ரெடி, நான் தரேன். நீங்க வந்து என் பேக்ல போட்டுறீங்களா, பிளாஸ்டிக்ல ஏறிக்கிறோம். மழை வருது தம்பி, மழை வருது. போலாம் 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 போலாம். சூப்பராக இருக்குல்ல? லோட்டஸ் தானே? ஆமாம், லோட்டஸ் செடி. பார்த்து வா ஆண்டோ. ஏன் அப்படின்னா இது டெட் எண்டு, கை பிடிச்சிக்கோ. பார்த்து வா.
இந்த சைடுல ஒண்ணுமே இல்லடா பாத்துறா பத்திரமா போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கோவில் சிவன் கோயில், இந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி நாங்க மூணு பேர் உட்காந்துட்டு எங்களுடைய நான் உட்காந்துருக்கிறது வந்து டெட் எண்டு தெரியும் நினைக்கிறேன். பயப்படுறோம், நான் வந்து கீழே உட்காந்து எங்களோட டாடி வந்து வாட்டர் சைக்கிள்ல போறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வேணான்னு. அதனால நாங்க மூணு பேரும் எங்க டாடியோட சைக்கிள் விட்டு பைக்ல வந்தோம். ஏய் மலைக்கு வந்து பாட்டு பாடலாம், இப்படி ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுறீங்க? வேதங்கள் மொத்தம் போதியாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேங்கி கேட்கும் போது தன்னுணவை தந்தால் போதும் உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்க வாரி இருக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்க யாரு இருக்கிறார்கள்? அலங்காரம் மனதில் இல்லை, அகங்காரம் அதில் நீ இல்லை. துளிக்கல்லும் கவடும் கலந்திராத அன்பில் இருக்கிறாய். விட்டு பாவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நாங்க டெய்லியும் இந்த வாக் நாங்க இந்த வாக் உங்களுக்கு பிடிக்குமா? அப்பதான் டாடி அடுத்துவீங்க. இப்போ நம்ம இந்த கல்லு மேலே தான் ஏற போகிறாங்க. தலைவர்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜை தான் நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். ஏறி வா டாடி. ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரம் வந்துங்கற பாச்சு பேக். இப்போ இந்த மரத்து மேல ஏறி மேல போகணும். காலத்துக்கு மேல ஏறு, மேல புடி, மேல புடி. நீ ஏறு, ஏறு. கால் தூக்கு, இந்த இன்னொரு கால் தூக்கு. நான் பிடிச்சிருந்தான் இருக்க. ஏறு, ஏறு. உடம்பு தூக்கு. இந்த காலத்துக்கு மேல வையா, அவ்வளவுதான். பாத்து போ, பாத்து போ. இந்த கால, இந்த காலை இங்க வைக்கணும், மரத்து மேல வைக்கணும். போ, மரத்து மேல வைக்கால, மரம் தான் இருக்குல்ல. ஏறி மேல நில்லு. ஏறிட்டாம்பா, பிடிச்சிக்கோ. அம்மாடா, நீ அதுபடி உட்காந்துட்டாடா அவன்.
ஏர் மேல கால் தூக்கு ஆ வெயில் வச்சுக்கோ ஆ சேத்துல வச்சுக்கோ ஆ அந்த கால் தூக்கு என்ன பயமா இருக்கு ஏர் தூக்கவாசி பட பயம் ஆ கால் தூக்கு மேலே தூக்கு மாட்டுக்கோ ஆ அவ்வளவுதான் தூக்கு அவ்வளவுதான் புளி மர சாஞ்சிர போகுது ஓட சாயல் சூப்பர் ஆண்ட சூப்பர் 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 இப்போ எங்க ராஜா ஏற போறாரு பாருங்க உடஞ்சிர போகுது டேடி இப்போ உங்க வீட்டுக்கு வரையாது போலாம் நம்ம அந்த மலையில இருந்து இப்ப இந்த மலைக்கு வந்திருக்கோம் ஆமா ரெண்டு மலையா ஆமா ரெண்டு மலை இருக்குல்ல சாய கூட ஒண்ணுமே இல்ல கால் நடுங்குச்சு இன்னொருத்தவங்களுக்கு கால் வலிச்சிச்சு கால் கால் வலிச்சது யாரு எனக்கு கால் நடுங்குது யாரு இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் மாதிரி தெரியும் செம்ம டர் அட்வென்ச்சரஸ் அப்படின்றதுக்கு இந்த புலிகுண்டு மலை வந்து ரொம்ப சூப்பரான மலை அட்வென்ச்சரஸ்க்காக விரும்புகிறவங்க ஒரு டைம் வந்து போனால் போதும் ஒரு நார்மல் மலை மேலே ஏறுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஒரே ஒரு செங்குத்து பாதை இந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கிறதுலே பயங்கரமான அட்வென்ச்சரஸ் ஆண்டோலாம் கெத்து காட்டிட்டான் அஜுவும் கெத்து காட்டுறான் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கிட்டே கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணதுனால கீழே உள்ளல சொல்லிக்கிறேன் பொறுமை கடலினம் பெரியது ஆமா அது வந்து எப்ப கத்துக்கணும் அப்படின்னா இறங்கும் போது கத்துக்கணும் இல்ல அப்படிதானே பொறுமையா இறங்கி வரும்போது நம்ம கீழே விழல எப்படி ஃபீல் பண்ற ஹாப்பியா ஹாப்பியா எவ்வளவு ஹாப்பி நீ 500 to 500 500 க்கு 500 500 out of 500 ஹாப்பியா குட்டி சொல்ல குட்டி சொல்ல குட்டி சொல்ல குட்டி இது சொல்ல குட்டி அவ்வளவுதான் கத்துக்கிட்டேன் சூப்பர் இப்போ கென்னி ஜான் லூயி வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் மிஸ்டர் கென்னி உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க என்ன கத்துக்கிட்டீங்க நான் பயப்படக்கூடாதுன்னு கத்துக்கினேன் அப்புறம் என்ஜாய் பண்ணணும் கத்துக்கினேன் என்ஜாய் பண்ண கதி அப்ப படிப்பு முக்கியமா என்ஜாய்மென்ட் முக்கியமா படிப்பு தான் அப்புறம் என்ஜாய் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணணும்னா ஃப்ரீ டைம்ல ஓகே எப்படி ஃபீல் பண்றீங்க நான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா இருக்கீங்களா ஓகே யூசுவலா நார்மலா நாங்க நார்மல் ட்ரிப்னா பசங்க கூட சின்ன சின்ன இடத்துக்கு தான் போவோம் இதுமாதிரி பெரிய இடம் எடுத்த உடனே பெரிய இடம்னும் போது யோசித்தேன் ஆனால் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயமுறுத்துறாங்க முடிஞ்சால் ஏறி பாருங்கள் கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களா பட் பசங்களை இட்டு வரும்போது எனக்கு என்னை விட அவனுங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இந்த புலிகுண்டு மலை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக அட்வென்ச்சர் நல்லாயிருக்கும் அந்த 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 ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் செம்மையாக இருக்கும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக பயப்படாமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒருவேளை வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா
அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நாங்க மீட் பண்றோம். ஸ்டே டியூன் டு வாவ் ட்ரிப். நாங்க மறுபடியும் இந்த வீடியோக்கு வரணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சாச்சா. புலிகுண்டிலிருந்து நாங்கள் ரிட்டன் கிளம்புறதுக்கே மணி 5:30 ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இருட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் சித்தூர்லேருந்து வேலூருக்கு நடுவில் ஒரு குட்டி குட்டி காடு இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரோடு. அந்த இடத்துல இந்த மலைப்பாம்பு எங்களை க்ராஸ் பண்ணாங்க. அவரையும் ஏன் விட்டு வைக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ எடுத்தோம்.